why mishkin is arrogant arrogant அப்படின்றது இப்ப நான் அரங்கண்டான்னு எனக்கு தெரியாது மேபி எனக்கு ரொம்ப தீர்க்கமா சினிமால வந்து எனக்கு ஒப்பீனியன் இருக்கு இப்ப நான் சினிமா எப்படி வந்தேன்னா செல்ஃப் தாட் நான் வந்து கதிர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் ஒன்பது மாசங்கள்ல வெளிய வந்துட்டேன் வின்சன் செல்வாட்ட ஒர்க் பண்ணி நான் வின்சன் செல்வா சார்ட்ட என்னுடைய குருவாக மதிச்சாலும் நான் அவர்கிட்ட வந்து என்ன கத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல நான் சினிமா எப்படி பாக்குறேன்னா ஒரு குருட்டு வந்து நீங்க சினிமாவை குருவா கத்துக்க முடியாது ஆனால் நீயே சினிமாவை லேர்ன் பண்ணிக்கலாம் நான் செல்ஃப் தாட்டம் தான் நான் நினைக்கிறேன் இனி வந்து அதுக்காக நான் சுயம்புன்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து ஒரு பத்து வருஷம் கடுமையாக போராடி சினிமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அது தெரிஞ்சதுல எனக்கு வந்து ரொம்ப அதாவது இப்போ ஒரு திரைக்கதை எப்படி எழுதுது அப்படின்னா ஒரு இரநூத்தறுபது புத்தகம் நான் படிச்சிருக்கேன் உலகம் ஃபுல்லா இருக்க புத்தகங்கள் பிரெஞ்சு மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண போறவங்க இத்தாலியன் மொழியில இருந்துருக்கேன் படிக்கும் போது யாராவது என்கிட்ட பேசும்போது ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஆன்சர் இட் கம்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அது இட்ஸ் ரூத் ஐ நெவர் அக்செப்ட் ஒரு மாதிரி வந்து ஒரு மெதுவா வந்து பேசிக்கிட்டே இருந்த அறைவாறுலாம் கிடது யூ ஹாவ ஸ்ட்ராங் ஒப்பீனன் இப்ப கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனன் இருக்கும் ஆக்சுவலி சோ இந்த ஸ்ட்ராங்கான ஒப்பியன் என்ன அவங்க சின்ன வயசுல இருந்து இருந்த வந்து அப்படியே டெவலப் பண்ணி வளர்த்துறாங்க இப்ப இத நான் என்னைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வச்சிக்க முன் வைக்கிறேன் நாட் ஆஸ் நன் ஆர்குமெண்ட் திஸ் இஸ் வாட் மீ ஆக்சுவலி சோ இது வந்து சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு அரகென்ஸ் தெரியும் அத தவிர நான் தமிழ் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நான் எந்த ஒரு எனக்கு தெரியாத ஒரு ஏரியால நான் வந்து கருத்து சொன்னதே இல்ல இப்போதான் ரீசென்ட்டா வந்து சில பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது மாதிரி வந்துருச்சு அது ஐ பிலீவ் இட்ஸ் ஆல்சோ மை மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ரைட்டர் ஆஸ் ஆல்சோ ஃபிலி மேக்கர் ஐ ஹேவ் டு டேக் சம்டைம் சான்ஸ் நான் வந்து ஒரு 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 ஏரியால இருந்து நான் ரெப்ரெசன்ட் பண்றதுக்காக பேசணும்லயே எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் இது வரைக்கும் நான் பேசினது இல்ல சோ இது வந்து ஒரு ஒரு காண்ட்ரவர்சியாலான ஃபிகர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே

ஐ டோன்ட் வாண்ட் தர் இமீடிய இம்ப்ரஷன் ஆன் ஸ்கிரிப்ட் அண்ட் கிவ் மி அண்ட் அட்வைஸ் ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த படத்தை நான் வந்து பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்றேன் பாகியராஜ் சாரோட ஒர்க் பண்ண ஆக்சுவலா சார் வந்து மொத்தமே மூணு வார்த்தை தான் இந்த பட் அப்ப வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு என்ன தம்பி எனக்கு வந்து இதுல ஒண்ணுமே டயலாக் இல்ல சார் டயலாக் இல்ல சார் இப்ப நான் என்ன சார் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே 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 பண்ண சார் பண்ணாம பண்ணாம என்ன நீங்க இந்த பிரசன்ஸ் நீங்க பண்றது அப்பதான் வீரியமா இருக்கும் நீங்க மொத்தமே ஒரு ரெண்டு குளம் தான் சார் படத்துல பண்றீங்க நீங்க படம் ஃபுல்லா எதுவுமே பண்ணாம இருந்தா தான் எனக்கு அது வீரியமா இருக்கும் அதனால யூ டோன்ட் அப்ப அவர் சொன்னாரு இல்ல எங்க அசோசியேட்லாம் நிறைய சொல்லியிருக்காரு இல்ல ஏதாவது சொல்லுங்க அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் புரிஞ்சுட்டாரு இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு புரிஞ்சுட்டாரு ஐ நோ தட் யூ அர் கிரேட் மேன் உங்க படங்கள் தூரில் நின்று போச்சு வந்து நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் ஒரு ஃபிலிம் மேக்கரா நான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் எனக்கு பண்ணிருக்கேன் துருள் ரெண்டு போச்சு செந்த ஆக்டிங் செந்த அவர் ஹேண்டில் பண்ணது சொலக்ஷன் அவர் ஹேண்டில் பண்ணது அதுக்காக ஒரு பண்ணி பண்ணிக்காக வந்து ஒரு வேலி வச்சிருக்கேன் ஷாக் வேலியில வந்து இதெல்லாம் வந்து அன்பிலிவபுளான ஒர்க் அவருடைய ஒர்க் ஆனால் ஐம் வெரி ஷூர் ஐ வில் நாட் டூ தட்

எனக்கு தெரியாது இந்த ரெண்டு சொன்னனால எனக்கு அரகன்சி இல்ல நான் என்னால சொல்லிக்க முடியாது ஒருவேளை எனக்கு அரகன்சி இருக்கலாம் ஐ திங்க் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அதுதான் எனக்கு வந்து ஒரு இன்டர்னலா தீ மூட்டுதுன்னு நினைக்கிறேன் ஓகே